இன்றைக்கி வந்துட்டு நம்ம அன்னபூர்ணா ஸ்டைலில் ஹோட்டல் ஸ்டைலில் கடை சாம்பார் செய்வதற்காக 100 கிராம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் குக்கரில் வந்து பருப்பு 100 கிராம்ஸ் எடுத்து கழுகி அதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்துட்டு இது பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அரசாணிக்காய் நான் எடுத்துருக்கேன், பண்ணி போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது குக்கரில் வந்து நம்ம ஒரு 6 விசில் விட்டதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்படி அன்னபூர்ணா சாம்பார் செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து அரைக்கிறதுக்காக நான் ஒரு 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இங்கே 1 டீஸ்பூன் உளுந்து, அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் வந்து கம்மியாக யூஸ் பண்ணால் போதும், இல்லைன்னா கசப்பாக இருக்கும். இது வந்து வறுக்கிறப்பமே கடைசியில் போட்டு தான் வெந்தயத்தை வறுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான சின்ன வெங்காயம் 100 கிராம்ஸ், 1/5 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோங்க, 2 தக்காளி, கறிவேப்பிலை. இப்போ நம்ம இதெல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்துக்கணும். இந்த வெல்லம் வந்து இதுதான் சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் இந்த அன்னபூர்ணா சாம்பாருக்கு. நம்ம கடைசியில் சாம்பார் இறக்குறப்போ இந்த பீஸ் வெல்லம் போட்டு இறக்கணும். இது வந்து டிஃபன் சாம்பாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நான் வறுத்து பொடி பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து இதெல்லாம் ஆற வச்சுருக்கேங்க. இந்த ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு இதை நம்ம பொடி பண்ணிடணும். இதில் வந்து நான் பருப்பும் அரசாணிக்காயும் நல்லா வெந்து மசித்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதை கடுகு தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சது, இங்கே சின்ன வெங்காயம் வந்து 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. கறிவேப்பிலை, தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மசிட்டோம். யூஸ் பண்ணதெல்லாம் நான் பாருங்கள் இப்படி பொடிச்சு வச்சுருக்கேன். மிக்சி ஓப்பன் பண்ணதுமே ஸ்மெல் கம கமன்னு வருது. இப்போ நான் வேக வச்சு அரசாணிக்காயும் பருப்பையும் நல்லா மசிச்சாச்சு. இப்போ இது கூட இந்த பொடி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வேக வச்ச பருப்பையும் ஊற்றணும். நான் பருப்புக்கு மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இந்த சாம்பார் கலர் வந்து இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இந்த சாம்பாரில் விட்டுக்கலாம். நம்ம புளி ஊற்றி வச்சிட்டோம்னா சாம்பார் வந்து நம்ம 2 டேஸு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 மினிட்ஸில் 1 கொதி வந்தால் போதுங்க. ஏன்னா எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம், பருப்பு எல்லாமே வெந்தது தான். இப்போ இதை நம்ம 2 மினிட்ஸ் நல்லா 1-2 கொதி வந்ததுமே பச்சைவாசம் போனதும் இந்த புளியோட பச்சைவாசம் போனதுமே நம்ம இறக்கிடலாம். சாம்பார் கொதிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாம்பார் நல்லா கொதிஞ்சாச்சுங்க. இந்த அன்னபூர்ணா சாம்பாரோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸே இந்த வெல்லம் தான். இந்த 1 பீஸ் வெல்லம் வந்து இதுக்குள்ளே நம்ம போட்டுட்டு 2 மினிட்ஸ் கழித்து இறக்கிடணும். இந்த வெல்லம் கரைஞ்சிடும் இதுக்குள்ளேயே. இப்போது நம்ம கொத்தமல்லி நறுக்கி சேர்த்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள். நான் இட்லிக்கு இன்றைக்கி வந்து அன்னபூர்ணா ஸ்பெஷல் சாம்பார் வச்சுருக்கேன்.
100 கிராம்ஸ் பருப்பு எடுத்தோம்னா நமக்கு இந்த அளவுக்கு சாம்பார் கிடைக்குதுங்க. இந்த சாம்பார் வந்து இட்லி சாம்பாராவும் சாப்பிடலாங்க. வடைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம வந்து வீட்லயே குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.